நீட் எக்ஸாம் மருத்துவ படிப்பிற்கான நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்பதன் சுருக்கமே இந்த நீட் ஆகும். இந்த நீட் தேர்வை எழுத மாணவ மாணவிகள் பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே தேர்வை எழுத அனுமதிக்கப்பட்டனர். இந்த நீட் தேர்வினை இந்த வருடம் இந்தியா முழுவதும் 1,410,000 பேர் எழுதினார்கள். இதனுடைய தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் தமிழகத்தில் இந்த தேர்வினை எழுதியவர்களில் 48.57% பேர் மட்டுமே தேர்ச்சி அடைந்தனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9% அதிகமாகும். இந்நிலையில் நேற்று வெளியான தேர்வு முடிவில் ஒரே ஒரு மதிப்பெண் குறைந்ததால் வேதனையில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரிதுஷ்டி என்ற மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த மாணவி 12ஆம் வகுப்பு தேர்வில் 490 மதிப்பெண்கள் எடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மாணவி வைசியா என்பவரும் இந்த தேர்வில் தோல்வியுற்றதால் வேதனையில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த இரு மாணவிகளின் உயிரிழப்பால் அப்பகுதி மக்கள் அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். 12ஆம் வகுப்பு படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தும் நீட் தேர்வின் மூலம்தான் மருத்துவ சீட் கிடைக்கும் என்றால் பின் எதற்காக 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் என்று பொதுமக்களும் மாணவர்களும் ஆதங்கப்பட்டு வருகின்றனர். மேலும் அனிதா என்ற மாணவியின் சாவில் தொடங்கி தற்போது இந்த இரு மாணவிகளின் சாவு வரை இன்னும் எத்தனை உயிர்களை பழிவாங்க காத்திருக்கிறது இந்த நீட் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதை மத்திய மாநில அரசுகள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை.